மீண்டால் மடியாதிலே மீளாவிட்டால் உனக்கு இன்று ஏதுமில்லை. வணக்கம் விட்டாடுங்க எக்ஸாம் தமிழ்ச்சி அன்றைக்கி நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏ அது மட்டும் இல்லாமல் எம்இஎம் டெக் ரெண்டு கோர்ஸோட கம்பேரிஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா முக்கியமாக இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க, இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஹையர் ஸ்டடீஸில் வந்து பார்த்தா ஒன்று எம்இஎம் டெக் படிப்பாங்க, அப்படிலாம் வந்து பார்த்தா நிறைய பேர் எம்பிஏ வந்து படிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கதான், என்ன படித்தா என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் பாசிபிள் யாருக்கு அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எம்இஎம் டெக், அதாவது மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. சொல்லப்போனால் பிஇ பிடெக்கை கம்பேர் பண்ணும்போது எம்இஎம் டெக்கில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பிஇ பிடெக்கில் ஈஸி படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட எம்இஎம் டெக்கில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், விஎல்எஸ்ஐ படிக்கலாம், டெலிகம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக இருக்குது, கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக இருக்குது, எம்பெடட் சிஸ்டம் ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், எம்இஎம் டெக் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா. பட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சில கோர்ஸ் வந்து பார்த்தா எங்கேயாவது ஒரு சில காலேஜில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய காலேஜில் தமிழ்நாட்டு காலேஜில் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நேஷனல் லெவலில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்இஎம் டெக் பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் எம்இஎம் டெக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முடிஞ்சளவுக்கு எம்இஎம் டெக் எல்லா காலேஜிலுமே ரெகுலர் மோடில் படிங்க, அதுதான் பெட்டர். நிறைய காலேஜில் ரெகுலர் மோடில் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ராக்டிக்கலாக நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்இஎம் டெக் வந்து பார்த்தோம்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா ரெகுலராக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் சரி ஒரு அட்வான்ஸ் லெவல்லையும் சரி நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தா எம்பிஏ அப்படின்றத இது வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸாக மோஸ்ட்லி எம்பிஏ யாரோட ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, அவங்களோட கெரியரில் வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து பிபி டெக் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கலாம், இல்லை ஆன்லைனில் படிக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா பார்ட் டைமில் கூட அவைலபிளாக இருக்குது, இல்லை உங்களுக்கு இல்லை டைம் இருக்குது நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரெகுலரில் கூட வந்து படிக்கலாம். உங்கள் ஆப்ஷன் பேஸில் எம்பிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எம்பிஏ பொறுத்தவரைக்கும் பார்த்தா நிறைய தியரி ரெலவெண்ட்டான டாபிக் தான் வரும் உங்களுக்கு, அதனால மோஸ்ட்லி நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் படித்தாவே உங்களுக்கு நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எம்இஎம் டெக் பொறுத்தவரை முடிஞ்சளவுக்கு ரெகுலரில் படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அட்வான்ஸ் லெவலில் நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் உங்களால். முக்கியமாக வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் டெய்லி காலேஜ் போகிறப்போ வந்து பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எலிஜிபிள் எப்படி கேட்பாங்க, இப்போ நீங்கள் எம்இஎம் டெக் படிக்கணும் அப்படின்னா எலிஜிபிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நினைக்கிறாங்க பிஇ பிடெக் முடிச்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி எம்இஎம் டெக்லாம் படிக்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, சப்போஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிசிஏ ப்ளஸ் எம்சிஏ இந்த மாதிரியான டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்இஎம் டெக் வந்து சூஸ் பண்ணி வந்து நீங்கள் படிக்கலாம். ஈவன் நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதலாம், டான்செட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி கூட நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஇ பிடெக் முடிச்சவங்க எலிஜிபிள், இது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி முடிச்சவங்க எலிஜிபிள், இது மட்டும் இல்லாமல் எம்சிஏ முடிச்சவங்களும் எலிஜிபிள், அதாவது எம்இஎம் டெக் இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். இதுவே எம்பிஏ அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு எம்பிஏவோட பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா எந்த யூஜி டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம், அது எந்த யூஜியாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கணும், இல்லை பிகாம் தான் முடிச்சிருக்கணும், இல்லை பிபிஏ தான் முடிச்சிருக்கணும், பிசிஏ தான் முடிச்சிருக்கணும், பிஏ தான் முடிச்சிருக்கணும், இல்லை மெடிக்கல் லைன் ரெலவெண்ட்டான டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த எலிஜிபிள் குறிப்பிட்ட டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. யார் வேணாலும் உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் முக்கியமாக உங்களோட கெரியர் க்ரோத் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஏ வந்து படிக்கலாம். பட் நீங்கள் எம்பிஏ சூஸ் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயும் ஒரு ஆவரேஜான காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறத விட நீங்கள் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய காலேஜாக முக்கியமாக எம்பிஏ அப்படின்னு உங்களுக்கு ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படிம்பாங்க, அது மட்டும் இல்லாமல் பி ஸ்கூல்ஸ் அப்படிம்பாங்க நிறையா. ஸோ இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து ஃபைனல் இயரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக இந்த டாப் லெவலில் இருக்க ஐஏஎம்லாம் போகிறப்போ வந்து பார்த்தோம்னா சேலரி பேக்கேஜும் சூப்பராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டாப் லெவல் காலேஜுக்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி போகலாம், மேட் எக்ஸாம் எழுதி போகலாம், ஜிமேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை தமிழ்நாடு பேஸில் வந்து பார்த்தா டான்செட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி பேஸில் கூட நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஸ்கில் பேஸில் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் விரும்புகிறீங்க அது பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே எம்இஎம் டெக் பொறுத்தவரை என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கேட் எக்ஸாம் எழுதி போகலாம். கேட் எக்ஸாமில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட இப்போதைக்கு 29 பேப்பர் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா நீங்கள் எந்த இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் நான் இன்ஜினியரிங் கூட வந்து அப்ளை பண்ணலாம் கேட் எக்ஸாம்க்குலாம்.
ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் யூஜியில் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான பிஜியே வந்து சூஸ் பண்ணுங்கள். எம்ஏ எம்டெக் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அது வந்து உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தா யூஜி பொறுத்தவரையும் நீங்கள் பிஇ பிடெக்லேயோ இல்லை எம்எஸ்சிலையோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வந்து கற்றுருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இசி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இசினா என்னது அதோட பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த இசிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும், பிஎல்எஸ்ஐ ரெலவெண்ட்டான பேப்பர் வரும், எம்பெடட் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் எம்இ எம்டெக்கில் வந்து பார்த்தா இந்த மாதிரி எம்பெடடோ பிஎல்எஸ்ஐயோ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலேயோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் லைன் ரெலவெண்ட்டாக ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் மேலே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா யூஜியில் என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான பிஜியில் எம்இ எம்டெக் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தா இப்போ எம்பிஏ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்பிஏல வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. ஹச்ஆர்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து சேல்ஸ்லேருந்து ஃபினான்ஸ்லேருந்து இது மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா யூஜியில் நீங்கள் படித்ததுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து யூஜியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க இல்லை பிசிஏ முடிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒரு இஜி முடிச்சிருக்கீங்க உங்க ஹையர் ஸ்டடீஸ்ல அதாவது எம்பிஏல வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்டா வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கு, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இ-காமர்ஸ் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி நீங்க யூஜி முடிச்சுட்டு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் ஸ்ட்ரீம். மற்றபடி வந்து பார்த்தா உங்கள் ஃபீல்ட் ரெலவெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாபும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் ஒரே மாதிரியான யூஜி பிஜி படிச்சிருக்கப்போ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. நீங்கள் மாற்றி மாற்றி படிக்காமல் ஒரே ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கனால உங்களுக்கு முன்னுரிமை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சேலரியும் நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்இ எம்டெக்லாம் வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட எம்இ எம்டெக்கில் சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்குது, மெட்டீரியல் இன்ஜினியரிங் இருக்குது, இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம். சப்போஸ் மெக்கானிக்கல் முடிக்கிறீங்க அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது உங்களுக்கு, ரோபோட்டிக்ஸ் சூஸ் பண்ணலாம், ஆட்டோமேஷன் சூஸ் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் யூஜியில் என்ன முடிக்கிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான பிஜி வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தா நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி டாப் லெவலில் நேஷனல் லெவல் காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐஐடி, என்ஐடி, ஜிஎஃப்ஐடிஸ், IIIT இந்த மாதிரியான காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டிலே கவர்மெண்ட் காலேஜில் கூட வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தா இந்த விஐடி, எஸ்ஆர்எம் இவங்களாம் வந்து பார்த்தோம்னா அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரிக்குனே தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான காலேஜில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் எங்கே அட்மிஷன் வாங்கணும் விரும்புகிறீங்களோ அந்த காலேஜில் என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இப்போ எம்இ எம்டெக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி வந்து அதே இண்டஸ்ட்ரி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ரெலவெண்ட்டான கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது நிறையா. மேனுஃபேக்சரிங்லேயே வந்து பார்த்தா வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் இருக்குது, ஆட்டோமேஷன் ரெலவெண்ட்டான கம்பெனி, ரோபோட்டிக்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனி, இந்த மாதிரியான பிஇ பிடெக் முடிச்சு நீங்கள் ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கப்ப இன்னும் சீக்கிரமாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேலரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பேசிக் லெவலே ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் எம்இ எம்டெக் படிக்கிறப்ப அட்வான்ஸ் லெவலே ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஜாப் ப்ரைவேட்டில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் இண்டஸ்ட்ரியில். முக்கியமாக நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த கேட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ கேட் எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பிஹெச்சி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு டாப் லெவல் காலேஜ்லாம். இல்லை நீங்கள் நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாப் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நெட்டு அப்படின்னா கேட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த பிஎஸ்யூ கம்பெனி அப்படிமாங்கல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அந்த மாதிரியான கம்பெனியில் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி வேணுமோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஜாப் வந்து ஸ்டார்டிங்லேயே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இந்த பிஎஸ்யூ கம்பெனிலாம். இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் கூட நிறைய ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரோ, டிஆர்டிஓ, பாரத் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் எம்இஎம்டெக் முடிக்கிறப்ப நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்கள் எம்இஎம்டெக் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டாப் லெவல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரேஞ்சில் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சா என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை சிலபஸை எப்படி கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஜென்ரலான டாபிக் தான் நிறைய வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எம்பிஏல ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தா ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும், மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும், இது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாப்பிக் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான டாப்பிக் தான் எம்பிஏ பொறுத்தவரை வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஏற்கனவே நீங்கள் ஐடி ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் எம்பிஏ முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடி கம்பெனியில் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் ரெலவெண்ட்டான கம்பெனியில் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் முக்கியமாக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே கவர்மெண்ட் ஜாப்லாம் எப்படி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எம்பிஏ முடிச்சுட்டு போகணும் அப்படிங்க முடிவு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹச்ஆர் சூஸ் பண்ணலாம், இல்லை ஃபினான்ஸ் சூஸ் பண்ணலாம், இல்லை மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ரூரல் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்களா அந்த மாதிரியான எம்பிஏ வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரையும் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக இந்த பேங்கிங் ரிலவெண்ட்டான ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம், எஸ்ஓ ஆஃபீஸர் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎல் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஜாப்லாம் வந்து இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்பிஏ முடிச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா எம்பிஏவுக்கு கம்பேர் பண்ணும்போது எம்இஎம்டெக் முடிக்கிறவங்களுக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா எம்இஎம்டெக் தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எம்பிஏ வந்து யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மூலம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வேணால் நீங்கள் எம்பிஏ சூஸ் பண்ணி படிக்கலாம். உங்கள் ஃபீல்டில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்களா அதில் வந்து பார்த்தா அடுத்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தா நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.